பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து கழுவி வச்சுக்கோம் பார்த்திங்களா அந்த மட்டனை போட்டு இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குறப்போ இதில் வந்து இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா குக்கர் வந்து மூடி க்ளோஸ் பண்ணாமல் மூடி வந்து திருப்பி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு நமக்கு இந்த மட்டனுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாவே போதும், தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டனுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து இது வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து மட்டன் சுக்கா போடுறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியா, ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம், ஒரு ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் அந்த நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ஒரு ரெண்டு துண்டு பட்டை, ஒரு மூணு கிராம்பு இதையே போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எவ்வளோ நைஸாக தூள் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் தண்ணி ஊற்றாமல். இதுக்கப்புறமா மறுபடியும் அதே கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 75 கிராம் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இதுக்கப்புறமா ஒரு கலருக்கு வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டன், அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இதுக்கப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா, அதை வந்து ஒரு நம்மளுக்கு இதுக்கு காரத்துக்கு இதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் பக்கமாக தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகா வந்து சும்மா ஒரு கீரல் மட்டும் போட்டு அதையே போட்டால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டன் சுக்கா ரெடி. நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.